Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் ரேஷியோஸ். ஸோ ஆல்ரெடி நான் ரேஷியோஸில் சில பேசிக்ஸான சம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து லிக்விடிட்டி ரேஷியோவில் என்ன மாதிரியான காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்க அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோமே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோஸில் வந்து நம்ம ரொம்ப பேசிக்கான அதாவது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 5 மார்க்ஸில் கேட்கறதுக்குமே சான்சஸ் இருக்குது. இதுவே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்றத நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம். ஸோ க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் எ கம்பெனிஸ் ஆர் 75,000. இஃப் கரண்ட் ரேஷியோ இஸ் 4:1 அண்ட் லிக்விட் ரேஷியோ இஸ் 1:1, கால்குலேட் த வேல்யூ ஆஃப் கரண்ட் அசட், லிக்விட் அசட் அண்ட் ஸ்டாக். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரேஷியோ கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிங்க, லிக்விட் ரேஷியோ கண்டுபிடிங்க, கேஷ் ரேஷியோ கண்டுபிடிங்கன்ட்டு அதை மாதிரி பார்ப்போம். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வந்து கரண்ட் அசட்டை கண்டுபிடிக்கணும், லிக்விட் அசட்டை கண்டுபிடிக்கணும், ஸ்டாக்கை வந்து கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கிவன் அப்படின்னு போட்டுக்கோங்க. கிவன் போட்டு நமக்கு என்னென்னலாம் அவங்க கொடுத்துருக்காங்க, இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறனால உங்களுக்கு புரியுது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் லெவலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ பேராகிராஃப் மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி போகிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுலேருந்து நம்ம அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து கிவன் போட்டுட்டு எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. ஸோ கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:1, லிக்விட் ரேஷியோ 1:1, கரண்ட் லயபிலிட்டிஸ் 75,000. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க, கரண்ட் அசட்டை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கரண்ட் அசட் என்னன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரேஷியோ என்னது 4:1. அப்போ 4ன்றது எதோட வேல்யூ, கரண்ட் அசட் இருக்குது. 1ன்றது என்ன, கரண்ட் லயபிலிட்டிஸோடது. ஸோ நமக்கு வந்து கரண்ட் லயபிலிட்டிஸோட வேல்யூ என்னன்றது தெரியும், 75,000. அப்போ கரண்ட் அசட்டுன்றது என்ன, 4 இருக்குது. அப்போ என்னது, இந்த கரண்ட் லயபிலிட்டிஸோட 4 பங்கு வந்து கரண்ட் அசட் வந்து அப்போ அதிகமாக இருக்குமா, சேம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அசட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, கரண்ட் அசட் 4, நமக்கு கொடுத்துருக்க கரண்ட் லயபிலிட்டிஸ் 75,000, அதை தான் இன்டூ பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 4 × 75,000 எவ்வளோ, 3 lakh வரும். அதுதான் நமக்கு கரண்ட் அசட்டோடைய வேல்யூ எப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதில் கரண்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ கரண்ட் அசட் வந்து 4, கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்றது 1. ஸோ 1ன்றோடைய வேல்யூ தான் வந்து 75,000. அப்போ கரண்ட் அசட் வந்தோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த 75,000 4 பங்கு அதிகமானது. அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கோம். நமக்கு வந்த ஆன்சர் வந்து 3 lakh. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, லிக்விட் அசட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம அப்போ லிக்விட் அசட், ஸோ லிக்விட் அசட் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, குயிக் ரேஷியோவில் வரும். குயிக் ரேஷியோட ஃபார்முலா என்ன, லிக்விட் அசட்டு டிவைடட் பை கரண்ட் வந்து லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு இப்போ வந்து குயிக் ரேஷியோ நமக்கு தரலை. ஓகே, சாரி, குயிக் ரேஷியோ தான் லிக்விட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகே, நமக்கு அப்போ குயிக் ரேஷியோட இது கொடுத்துட்டாங்க, என்னது, 1:1 அப்படின்னுட்டு. ஓகேவா, இப்போ 1ன்றது என்ன, குயிக் அசட்டோடையது. அப்போ இந்த 1ன்றது என்ன, கரண்ட் லயபிலிட்டிஸோடது. ஓகேவா, அப்போ கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 75,000 சொல்லிட்டாங்க. அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வருது. அப்போ குயிக் அசட்டும் என்ன வருது, 75,000 தான் வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம், முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாக் வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து நம்ம எதில் எடுத்துப்போம், கரண்ட் அசட்டில் வந்து வரும். ஆனால் லிக்விட் அசட்டில் வந்து நம்ம அதை சேர்த்துக்க மாட்டோம். இப்போ நம்ம கரண்ட் அசட் வந்து கண்டுபிடிச்சிட்டோமா, எவ்வளோ, 3 lakh. ஸோ லிக்விட் அசட்டுடைய வேல்யூ என்ன, 75,000. ஸோ 3 lakh - 75,000 = 2,25,000. ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கோடைய வேல்யூ. உங்களுக்கு இதை மாதிரியான சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா 5 மார்க்ஸ்லையுமே கேட்கறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் வேறு மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ரேஷியோ 2:1. ஓகே, குயிக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5:1. ஓகே, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னது, 1,60,000. ஸோ இங்கேயுமே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே கரண்ட் அசட் கண்டுபிடிக்கணும், குயிக் அசட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் இன்வென்டரி வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ ஸோ கரண்ட் ரேஷியோன்னு
2 ஏதாவது இஸ் டு 1 ஓகே ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன 1,60,000 ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்ததே அதே தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரண்ட் அசட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லைபிலிட்டிஸ் வேல்யூ என்னன்றது தெரியும் ஸோ ஒன்று அதோட இன்னொரு பங்கு தான் வந்து இது அதிகமாக இருக்கு அப்போ என்ன பண்ணணும் சேம் 1,60,000 இன்டூ 2 அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா கரண்ட் ரேஷியோடது 2 கரண்ட் அசட் நமக்கு என்னென்னு தெரியாது கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 நீங்கள் மேக்ஸ்லாம் வந்து 10th மேக்ஸ்லையுமே இதை மாதிரி எக்ஸ் ஒயின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ கண்டுபிடிப்போம்ல ஸோ அதே மாரி தான் இங்கேயுமே வருது ஸோ கரண்ட் அசட் இந்த பக்கம் வருது 1,60,000 ஸோ இந்த பக்கம் இருக்கிற 2 இங்கே வந்தது மல்டிபிள் ஆகுது ஸோ அதுதான் வந்து 3,20,000 அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ குயிக் ரேஷியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே தான் ஸோ குயிக் ரேஷியோக்கு இங்கே ஃபார்ம் இது கொடுத்துட்டாங்க என்னது 1:1.5 ஈக்குவல் டு குயிக் அசெட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் கரண்ட்டோடைய லயபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ஓகேவா சேம் அதேமாதிரியே 1,60,000 இன்ட்டு 1.5 ஈக்குவல் டு 2,40,000 நெக்ஸ்ட் சேம் இன்வென்டரி கண்டுபிடிக்கணும் நம்ம ஆல்ரெடி கரண்ட் அசட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் லிக்விட் அசட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ கரண்ட் அசட்லேருந்து மைனஸ் லிக்விட் அசட்டோடைய வேல்யூ வரதான் நமக்கு வந்து ஸ்டாக் அதுதான் இன்வென்டரியோடைய வேல்யூ ஸோ 3,20,000 மைனஸ் 2,40,000 பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஸோ அதுதான் வந்து இன்வென்டரியோடைய காஸ்ட்டு ஸோ இந்த ரெண்டு சம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து வேறு சம்ஸ் வந்து நான் இன்னும் வந்து லிக்விடிட்டி ரேஷியோஸில் வேறு சம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா எந்த யூனிவர்சிட்டி அதில் வந்து எந்த ப்ராப்ளம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அதை உங்களுக்கு சால்வ் பண்ணி நான் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்